வணக்கம். செப்டம்பர் முதல் நாள் பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அரசு மறுபடியும் விண்ட்ஃபால் ப்ராஃபிட் டாக்ஸை உயர்த்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டீசல் ஏற்றுமதிக்கு 13.5 ரூபாயாக லிட்டருக்கு உயர்த்தியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது 7 ரூபாய். ஜெட் ஃபியூல் ஏற்றுமதிக்கும் அவங்க உயர்த்தியிருக்கிறாங்க. 2 ரூபாயாக இருந்தது இப்போ 9 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய க்ரூட் ஆயிலுடைய விலையும், அதாவது டாக்ஸும் உயர்த்தியிருக்கிறாங்க. 300 ரூபாய் டன்னுக்கு இப்போ 13,300 ரூபாய் ஒரு டன்னுக்குன்னு இந்த செய்தி நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையிலிருந்து. ரிலையன்ஸ் மற்றும் ஓஎன்ஜிசி போன்ற கம்பெனிகள் இன்னைக்கு இது குறித்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி, உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியுடைய விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 30% வந்து உருளைக்கிழங்கும் 20% தக்காளியும் குறைஞ்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வெளியாகியிருக்கு. இது நாடு முழுவதும் எடுத்த அவங்களுடைய கன்சென்சஸ். டாடா சன்ஸ் குறித்து என்டி டிவியில் வந்திருக்கிற ஒரு செய்திங்க, டாடா சன்ஸுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக இந்த ஒப்புதல் அப்படின்னா, டாடா ட்ரஸ்ட் மற்றும் டாடாவுடைய கம்பெனிக்கு தனித்தனியான சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க, அதற்கான ஒப்புதல் தான் இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. GMR பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்க பிடி ஜெம்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தாங்க. இந்த பிடி ஜெம்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இந்தோனேஷியாவில் கோல் மைனிங் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க 30% ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் அது அனைத்தையும் விற்பனை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க GMR குரூப். இது வழியாக கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 420 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க GMR பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா லிமிடெட். ஸைடஸ் லைஃப் சயின்சஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து ஒப்புதல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வலி நிவாரணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸைடஸ் லைஃப் சயின்சஸ். ஸ்பைஸ்ஜெட் குறித்து NDTV வந்திருக்கிற ஒரு செய்திங்க, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் என்னென்னா, கம்பெனி நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கு, அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் முழு ஆண்டிற்கான ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. முழு ஆண்டு, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2022 நஷ்டம் பார்த்திங்கன்னா 1,725 கோடிகள். 2021 ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது 998 கோடிகள். ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்க்கும்போது 934 கோடிகள். ஃபினான்ஷியல் இயர் 2019 பார்க்கும்போது 316 கோடிகள் நஷ்டம். ஸோ நஷ்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. இதுதான் முக்கிய காரணமாக NDTV சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய CFO ராஜினாமா செய்ததற்கு. சோனி மற்றும் ஜி மர்ஜர் குறித்தான ஒரு அப்டேட் NDTV வெளியாகியிருக்கு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒப்புதல் இன்னும் வழங்கலை. அவங்க வந்து இதனால் வந்து போட்டி குறையும், காம்படிஷன் குறையும், அதனால் ஒரு மோனோபோலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கருதுவதாக NDTV செய்தி வெளியாகியிருக்கு. ஸோ சோனி மற்றும் ஜியுடைய மர்ஜருக்கு ஒரு புது சவால் இப்போது உருவாகிருக்கு. நம்ம வீக்கெண்டில் ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க, ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து அவங்க வேர்ல்டு கப் கிரிக்கெட்டுடைய வேர்ல்டு கப்ஸ் மற்றும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸை நடத்துவதற்கு அவங்க டிஸ்னி ஸ்டார் கிட்டேருந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பதாக செய்தி பார்த்துருந்தோம். இப்போ சோனி மற்றும் ஜியோடைய மர்ஜர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். அதற்கு ஒரு சவாலாக இப்போது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு NDTV செய்தி வெளியாகியிருக்கு. பயோகான் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய 2 ஆலைன்னு நினைக்கிறாங்க. 2 ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. இரண்டிற்கும் அவங்க அப்சர்வேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. தலா 11 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையிலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு 6 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பயோகான். யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான இண்டெக்ஸ் வந்து மறுபடியும் கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மார்கன் ஸ்டான்லி கருதுறாங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில். அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறது வந்து S&P 500, அதுதான் அந்த இண்டெக்ஸ் தான் அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க போல தெரியுது. மேலும் அவங்க 15% கீழே போகும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஜூன் கீழே போனது வந்து 3,666, அதற்கும் கீழே 3,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜூன் லோக்கு அப்புறம் அதில் ரிக்கவரியும் இருந்திருக்காங்க. அந்த இண்டெக்ஸை 17% மேலே போயிருக்கு. ஆனால் இப்போ மார்கன் ஸ்டான்லி என்ன கருதுறாங்கன்னா, S&P 500 மேலும் 15% கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறது US ரிசெஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் மணி கண்ட்ரோலில் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற நாட்கள் வந்து 2-3 வார கால அளவு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பரிந்துரைகளை பார்க்கும்போது தேஜஸ் நெட்வொர்க்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 744 ரூபாய், 21% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 550 ரூபாய். பிரிட்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 514 ரூபாய் ஒரு ஷேருக்கு, 22% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 378.
யூஎன்ஓ மிண்டாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 660 ரூபாய், 14% உயர்வதற்கான வாய்ப்புகள், ஸ்டாப் லாஸ் 545. ஐநாக்ஸ் லீஜர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்திங்க, 834 புது ஸ்க்ரீன்ஸை அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 பிறகு 834 புது ஸ்க்ரீன்ஸை ஐநாக்ஸ் லீஜர் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது ஐநாக்ஸ் லீஜர் கைவசம் 692 ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க, 73 நகரங்கள் இந்தியாவில் மட்டும். ஸோ இது June 30, 2022 படி அவங்க வந்து இந்த நடப்பு நிதியாண்டு முடிவில் 752 ஸ்க்ரீன்ஸ் அவங்க கைவசம் இருப்பதற்கான வாய்ப்புகள் எக்கனாமிக் டைம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2023 பிறகு புதிதாக 834 ஸ்கிரீன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டி மீடியா லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குங்க. அவங்க கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்னே இருந்தது AA, இப்போ வந்து AA- குறைச்சிருக்கிறாங்க. அவுட்லுக் வந்து ஸ்டேபிளாக கொடுத்துருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி, வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் கம்பெனி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி பார்த்துருந்தோம். கேம்பா மற்றும் சோசி அப்படின்ற பிராண்ட் வைத்திருக்கிற பியூர் ட்ரிங்க் கிட்ட தான் வாங்குறாங்க. இந்த செய்தி நமக்கு CNBC TV18லேருந்து கிடச்சிது. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வந்து அதோடைய மதிப்பு என்னவா இருக்குன்ற மாதிரி கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 22 கோடிகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் செலவு செய்கிறாங்க இதற்காக. அவங்களுடைய பிராண்டிங்க்கு அப்புறம் அதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா, தீபாவளி டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. CCL இன்டர்நேஷனல் லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு ஆகாஷ் குப்தா ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஃப்ளோட்டிங், செக்யூர்ட், ரெடியூமபிள், நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாகத்தான் செய்யறாங்க. இது பப்ளிக்கான இஷ்யூங்க. இது வந்து எப்போ திறக்கிறாங்கன்னா September 5, எப்போ முடிவடையுதுன்னா September 22. ஸோ 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஐடிபிஐ பேங்க் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்திங்க, ஒரு பழைய செய்தி தான், அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க, அது அதே செய்தி மறுபடியும் வருது. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, September அரசு வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில். அரசு கைவசம் கிட்டத்தட்ட 46% ஸ்டேக் இருக்குது பேங்க்கில். எல்ஐசி கைவசம் கிட்டத்தட்ட 49% ஸ்டேக் இருக்குது ஐடிபிஐ பேங்க்கில். டாடா ஏஐஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி, கம்பெனி ஒரு ரெக்கார்ட் ஆனுவல் போனஸை அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 861 கோடிகள் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் மன்னிக்கவும் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் செய்தி வெளியாகியிருக்கு. NTPC தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி 12,000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஒப்புதல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்கன்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒர்க்கிங் கேபிட்டல் மற்றும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ்க்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க NTPC. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புது முதலீடு உள்ளே வருதுங்க. அவங்க வந்து ஷேர்ஸ் மற்றும் வேரன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா கலேடியம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்துக்கு தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ ரூபாய் உள்ளே வருதுன்னா 2,195 கோடிகள் கம்பெனிக்கு உள்ளார இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலேடியம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னும் சொல்லியிருக்கிறாங்க ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் லிமிடெட். NDTV தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குங்க. அதானி டேக் ஓவர் குறித்தான ஒரு அப்டேட் தான் இப்போ மறுபடியும் வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னே நம்ம பார்த்துருந்தோம் செபியுடைய ஒப்புதல் வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி NDTVடைய ப்ரொமோட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்தும் ஒப்புதல் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து RRPR வந்து NDTV ஷேர்ஸை வைத்திருக்கிறாங்க. அந்த ஷேர்ஸை வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி. ஸோ அவங்க கிட்டேருந்தும் ஒப்புதல் வாங்க வேண்டியது இருக்குன்னு இப்போ NDTVடைய ப்ரொமோட்டர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜொமேட்டோ தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது சேவை இன்டர்சிட்டி லெஜன்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. பேரில் இருக்குங்க இன்டர்சிட்டி. ஸோ வேறு நகரத்தில் இருக்கக்கூடிய உணவை நம்ம உண்ண வேண்டும் அப்படின்னா இந்த சர்வீஸை பயன்படுத்தி நம்ம ஆர்டர் பண்ணலாம். அது ஃப்ளைட் ஏறி நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஜொமேட்டோ தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கால அவகாசம் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு வரும் போல் தெரியுதுங்க. ஸோ வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய உணவை நம்ம அருந்துவதற்கு இந்த ஆப்பை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஜொமேட்டோ. பிரைட்காம் குரூப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க புது பிஸ்னஸில் இறங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் டொமைனில் இறங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்காக டெடிக்கேட்டட் லேப் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவில் அமைக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க பிரைட்காம் குரூப். லெமன்ட்ரி ஹோட்டல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத்தில் ராஜ்கோட்டில் அவங்களுடைய 45 அறைகள் கொண்ட புது ஹோட்டலை திறக்கிறாங்க. லெமன்ட்ரி ஹோட்டல்ன்ற பிராண்ட்லேயே திறப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது March 2023 திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன்ட்ரி ஹோட்டல்.
சத்யா குளோபல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. செபியோடைய ஒரு ஆர்டருக்கு அவங்க ஹானரபிள் செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனலில் முறையீடு செய்திருந்தாங்க. இப்போ செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனல் வந்து அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. May 28, 2021 செபி வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க சத்யா குளோபல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் மீது. அவங்க ஒரு ஷெல் கம்பெனின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க போல தெரியுது. வேறு சில குற்றச்சாட்டுகளும் இருந்திருக்குங்க. ஸோ அதை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க SAT-ல செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனல். இப்போ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக கம்பெனி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது ஷெல் கம்பெனி செபி சொன்னது தவறு, அது செபி ஷெல் கம்பெனி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களாம் SAT. ஸோ அது ஒரு பெரிய தீர்ப்பாக பார்க்குறாங்க தத்யா குளோபல் வெஞ்சர்ஸ் லிமிடெட். அது மட்டும் இல்லாமல் ஆனால் வேறு சில தவறுகள் கம்பெனி செய்திருக்கிறாங்க, அதனால் 10 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க SAT. செபி முதல்ல எவ்வளோ பெனால்ட்டி போட்டிருந்தாங்கன்னு தெரியலங்க. செபியோடைய பெனால்ட்டியை குறைச்சிருக்கிறாங்க போல தெரியுது SAT. இப்போ 10 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி வந்து கம்பெனி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்களாம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.